நம்ம இப்போது ஆறாம் வகுப்பு இயல் டூவில் இருக்கிற ஆடியோ நோட்ஸ் கேட்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் வரிக்கு உரியவர் இளங்கோவடிகள். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம், அலர் என்பதன் பொருள் மலர்தல், திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம், பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில், மேரு என்பதன் பொருள் இமயமலை, நாம நீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல், அலி என்பதன் பொருள் கருணை. அது பார்த்தீங்கன்னா ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா பொருள் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறகின் ஓசை. அதில் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. அடுத்தது நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. நெக்ஸ்ட், ஒரு பாதையை ஒரு வகை பறவையை வேறு வகை பறவை என்று கருதும் அளவிற்கு கூட சில நேரங்களில் வலசை போகும்போது மாற்றங்கள் ஏற்படும். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்தா புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளவர் டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. அடுத்து பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கிழவனும் கடலும் என்னும் நூல் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹாமிங்வே. இலக்கணம், எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, 2 சார்பெழுத்து. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிழப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பன. அடுத்து பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை என்ற வேறு பெயர்கள் ஆயுதத்திற்கு உண்டு. ஆயுதம் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுதம் தனித்து இயங்காது. அடுத்தது திருக்குறள். திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. 100க்கு மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த இன்ஃபர்மேஷன், 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இரண்டில் இருக்கிற ஆடியோ நோட்ஸ். தேங்க்யூ.